செய்யறதுன்னு பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி அரிசி, கொள்ளு, உளுந்து. இது அளவு எப்படின்னா, இட்லி அரிசி நான் கரண்டியால் எடுத்துக்கிறேன். இட்லி அரிசி மூணு கரண்டி, கொள்ளு வந்து ஒரு கரண்டி, உளுந்து வந்து அதில் பாதி போட்டால் போதும். தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து மிக்சிலே அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணியை எடுத்து இதில் மூழ்கிற அளவுக்கு ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு நாலு மணி நேரம் கழித்து மிக்சியில் அரைக்கணும். இப்போ 12 இட்லியிலேருந்து 14 இட்லி வரைக்கும் வரும். இப்போ நாலு மணி நேரம் அரிசி ஊறிடுச்சு. ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி இப்போ வடிச்சிட்ருக்கோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டர் வந்து கிரைண்டரில் போடணும்னு அவசியம் இல்லை, மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் இதில் போட்டு தோசை மாவு பார்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சியில் மாவு அரைச்சிட்டோம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் பரபரன்னு அரைக்கணும். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு கலந்து கலக்கிக்கோங்க. இப்போ புள்ளி இட்லி ஊற்ற தேவையான மாவு தயாராகிடுச்சு. இது இட்லி மாவு மாதிரி பொங்கி வரணும். அதனால் முதல் நாள் நைட்டுக்கு மாவு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று நைட்டு மாவு அரைச்சி வச்சிட்டோம், நல்லா பொங்கியிருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து தாளிச்சி கொட்டணும். கொட்டிட்டு இட்லி செய்ய வேண்டியது. தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. இதை தாளிக்கிற பொருளை ஒன்று ஒன்றா போட போகிறோம். கடுகு போட்டாச்சு, வெடிச்சோம்னா முழுந்து போடவும். கடலை பருப்பையும் போட்டாச்சு, போட்டு போட்டாங்க. பருப்பெல்லாம் சமந்த பிறகு கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. இப்போ செவக்க தாளிச்ச பொருளை வந்து மாவில் கொட்டி கலந்துக்கோங்க. இப்போ இட்லி தட்டை எடுத்துக்கிட்டோம். நல்லெண்ணெயை தடவி இட்லியை ஊற்றணும். நல்லெண்ணெய் தடவுறது வந்து இட்லி ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நல்லெண்ணெய் தடவுறோம். மாவு எடுத்து இப்போ இட்லி தட்டில் சாதாரணமாக ஊற்றுறோம். இப்போ இட்லி தட்டில் மாவெல்லாம் ஊற்றி வச்சிட்டோம். இதை குக்கரில் எடுத்து வச்சு வேக வைக்க வேண்டியதுதான். இப்போ இட்லி ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. 10 நிமிஷம் கழித்து வெந்த பிறகு எடுத்தால் சரியான புள்ளி இட்லி தயாராகும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இட்லி எல்லாம் வெந்திருக்கோம். இப்போ
கொள்ளு இட்லி தயாராயிடுச்சு. சுவையான கொள்ளு இட்லி தயாராயிடுச்சு. இதுக்கு வெங்காய கார சட்னியும் நல்ல காம்பினேஷன். தக்காளி தொக்கும் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதனுடைய பயன்கள் வந்து உடல் எடையை குறைக்கும். பெரியவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸை எழுதுங்க. நன்றி.